ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட் ரியூஸ் ஐடியாஸும் பார்த்துடலாம் வாங்க. என்னடா இது, நீங்கள் அதிக பன்னீர் விரும்பி சாப்பிட்றவங்களா, பாதி யூஸ் பண்ணிவிட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாத, பால் வந்து ரொம்ப அடி பிடிக்குது, தீஞ்சிடுது அப்படின்றவங்களும் இந்த குறிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத, கம்ஃபர்ட் மூடியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இது ஒரு ரியூஸ் தாங்க. சூப்பரான டிப்ஸ் வகைகள்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணணும்னா இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி டஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது, என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ற குறிப்பையும் இது உள்ளே இருக்குது. வாஷிங் மிஷின் சீக்கிரம் கெட்டு போகாத இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க, குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். என்னென்ன குறிப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னென்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பால் காய வைக்கும் போது அடி பிடிச்சிடும், அது வந்து க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். டீ வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அடி ரொம்ப பிடிச்சிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி அடி பிடிக்காத இருக்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே பால் முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை ஆட் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது பாலுக்கு மட்டும் இல்லைங்க, டீ வைக்கும் போது கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்ஃபர்ட் மூடி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கம்ஃபர்ட் மூடின்னு இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது லிக்விட் மூடி கூட இந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஹீட் பண்ணி வந்து நம்ம இந்த பாக்ஸுக்கு அந்த மூடிக்கு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஊசியை வச்சு தான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேங்க. பூ வைக்கிற ஊசி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மெயினான ஒரு மிடலில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்குங்க. இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேங் தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தாவது ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேட்ச் எடுத்திருக்கேன், பேட்ச் மாதிரி இருந்தீங்கனாலும் ஓகே தான். நான் வந்து ஸ்மைலி பேட்ச் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இல்லைன்னா இந்த கிளிட்டர் ஷீட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மேலே இந்த மாதிரி பேஸ் பண்ணிவிடுங்க, லுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா உடனே ஒட்டாது, கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ பேட்ச்ன்றதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடியை வந்து நான் ஒரு ஆணியில் இந்த மாதிரி மாட்டிட்டேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் கூட நம்ம இந்த மாதிரி குக்கரோட ரப்பர்லாம் மாட்டுறதுக்கோ, இல்லை பேக் மாட்டி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸை மாட்டி வைக்க, இல்லை ஏதாவது வந்து லஞ்ச் பேக் மாட்டுறதுக்கு கூட யூஸ் ஆகுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், லுக்கும் சூப்பராக இருக்கும். எத்தனை ரப்பர்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி வாஷ்பேஷன் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு வேஸ்ட் ரப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, குக்கர் ரப்பர். அப்படி இல்லைனா இது வந்து மிக்சியோட வேஸ்ட் ரப்பர் தாங்க. இந்த மாதிரி மாட்டிட்ட பிறகு இதில் வந்து வாஷிங்க்காக ஹேண்ட் வாஷ் பண்ணுற டவல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா டீசெண்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீர் வந்து நம்ம எப்பயுமே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு சிலருக்கு வந்து 2-3 பேக்கெட் யூஸ் ஆகும். அப்போ வந்து பாதி எடுத்துகிட்டு பாதி வைப்பீங்க இல்லைங்களா. அப்போ எப்படி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். இது அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும், அது மட்டும் இல்லாத ஒரு சில சமயம் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஆஃப் போதும் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து மிடில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பார்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நான் வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு ஆஃப் பக்கம் போதும். ஸோ அதனால் இதை வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிறகு நீங்கள் ஃபுல்லாகவே அந்த கவரை கட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவி செய்யும் போதோ எதுவாக இருந்தாலும் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இது உள்ள இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அது உள்ள இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயாவது பன்னீர் வந்து ஆஃபாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நீங்கள் எந்த பாக்ஸில் எதுலேயுமே போட தேவையில்ல, அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் கேரட்டை வந்து வாங்கியிருந்தேங்க, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். இதில் வந்து கலர் சூப்பராக இருக்குது. ஸோ இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேங்க, அல்வா செய்கிறதுக்கு தான். இந்த கேரட்டில் அல்வா செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ன்ட்டு கேள்விப்பட்டேன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் ட்ரை பண்ணேன். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன்.
கூடவே பார்த்தீங்கன்னா பால், நான் வந்து வெறுமா இருக்க பால் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், காயெல்லாம் வைக்கல. நீங்கள் காஞ்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு ரெண்டு கப் அளவு இருக்குன்னா நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கிங்க. பால் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. பால்லே தான் நான் வேக வச்சுருக்கேன். இதை குக்கர் போட்டு நம்ம மூடி விசில் விட்டுடலாம். நான் 3 விசில் விட்டு இறக்குறேன். ஸோ 3 விசில் வந்தாச்சு, இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பால் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறீங்கன்னாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது தான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண, சூப்பராக வந்திருந்தது. ஸோ இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து 1¼ கப் அளவுக்கே போதுங்க. ரொம்பவே சர்க்கரை இனிப்பு அதிகமாகவே இருந்தது. ஸோ அதை விட நீங்கள் கொஞ்சம் குறைச்சலாக கூட 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பால்லே தான் வெந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் நம்ம கொதிக்க விடணும். சர்க்கரை போட்டு பிறகு கொஞ்சம் இலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா நம்ம இதை வந்து அல்வா பால் எல்லாமே நல்லா சுண்டி வரட்டும். அது கூடவே பார்த்தீங்கன்னா சைடில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதா, பிஸ்தா, முந்திரி, திராட்சை எது இருக்கோ உங்ககிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டன பிறகு நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா திக்காக ஆகட்டும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவா கூட ஆட் பண்ணிப்பாங்க. அதை கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் இஷ்டம்தான். இதுவும் என்னோட டேஸ்ட்டுக்காக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த 3 கேரட்டை வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன். இது செஞ்ச பிறகு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நார்மலான கேரட்டை விட இந்த ரெட் கேரட் செய்யும் போது கலர் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, அவ்வளோதான். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வாஷிங் மிஷின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் போடுற இடம் ஃபுல்லாகவே ரொம்ப பிளாக்காக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாத உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரியெல்லாம் சேர்ந்துருந்தது. கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இது உள்ளே ரிமூவ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட்டாக அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த காட்டன் வர மாதிரியே வந்துட்டு இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணலான்ட்டு எடுத்து வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது லிக்விடை வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்காக ஆயிருந்தது. இதில் தான் நம்ம லிக்விட் போடுவோம் இல்லைங்களா. இதில் ஃபுல்லாக அதை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். சைடில் ஃபுல்லாகவே ரொம்ப பிளாக்கிஷாக ஆயிருந்தது. ஸோ இதை ஃபுல்லாகவே ஒரு நம்ம ப்ரெஷ் இருக்குது, சின்ன ப்ரெஷ் ஒன்று எடுத்துகிட்டு அதில் தான் வாஷ் பண்ணலான்ட்டு பண்ணோம். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சிங்க. வெறும் லிக்விட் போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகிடுது. இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அதை பாருங்களேன் அந்த துணியில் இருக்க பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்தது. இந்த தண்ணியிலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒயிட் கலரில் வருது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் சீக்கிரத்தில் கெட்டு போகாது, ரொம்ப நாள் நம்மளுக்கு வரும். இப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு துணியும் ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடுது. நிறைய துணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பிடிக்க ஆரம்பிச்சிடுது. க்ளீன் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தேவைப்பட்டால் பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்னுட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.